வணக்கம். நான் டாக்டர் சாம்பசிவம், கோவை குப்பசாமி நாடு மருத்துவமனையில் இருதய மருத்துவராக கடந்த 22 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வருஷம் வந்து உலக இருதய தினம் வருது, செப்டம்பர் 29. அதை முன்னிட்டு நம்ம இருதயத்தை பற்றி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய பதிவு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாடு வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடு, இந்த நிறைய விஷயங்களையும் நம்ம வளர்ந்து வரோம். அதே மாதிரி நோய்களிலும் நோய்க்கான ஒரு ரிஸ்க்லையும் நம்ம ரொம்ப அதிகமாக முன்னேறிட்டு வரோம் சொல்லலாம். இப்போ உலக அளவில் நம்ம வந்து சர்க்கரையோட கேபிட்டல் சொல்லலாம் இந்தியா. அந்த அளவுக்கு சர்க்கரை நோய் அதிகமாக எபிடமிக் மாதிரி ஏதாவது ரொம்ப வேகமாக அதிகமாகிட்டு வருது. ஸோ சர்க்கரை நோய் அதிகமாகும்போது கூடவே சேர்ந்து இருதய வியாதிகள் கண்டிப்பாக அதிகமாகும். ஏன்னா சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இதய வியாதி வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மேலே சொன்ன போனால் இப்போ ஒரு 40 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இருதய வியாதி வந்து ஒரு 5-8 மடங்கு அதிகமாக இருக்குது. ரூரல் அர்பன் எடுத்துட்டிங்கன்னா அர்பனில் வந்து ரூரலை விட அதிகமாக இருக்குது. இதுக்கு பல முக்கியமான காரணங்கள் இருக்குது. நம்முடைய இந்த முக்கியமான பதிவு என்னென்னா, யங் ஏஜில் எப்படி ஹார்ட் வியாதி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹார்ட் வியாதி அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹார்ட் அட்டாக், தமிழில் வந்து மாரடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் படத்தில் உங்களுக்கு தெரியும், இருதய ரத்த குழாய், நல்ல ரத்த குழாய்னு சொல்லுவோம், இருதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்ணுற குழாய் வந்து அதில் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதை பார்த்திங்கன்னா அதில் மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து கொழுப்பு சத்து போய் ரத்த குழாயில் படியுது. இந்த கொழுப்பு சத்து மேலே ரத்த கட்டி வந்து அடைச்சிதுன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வரும். இதுதான் நம்ம மாரடைப்புன்னு தமிழில் சொல்கிறோம். இது வந்து இதே மாதிரி பிரெயின் அட்டாக் அப்படின்னு பிரெயின்லேயும் பிரெயினுக்கு போகிற குழாயிலையும் வரலாம். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற வியாதி மேலை நாடுகளை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்படி வித்தியாசமாக இருக்குன்னா, அதிக அளவில் இருக்குது. யங்கர் ஏஜ் குரூப்பை ரொம்ப பாதிக்குது. இப்போ வந்து 50 வயசுக்கு மேலே மேலை நாடுகளில் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வருதுன்னா, நம்ம நாட்டில் 40 வயசுலேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ 10 வயசு கம்மியாகவே நம்ம நாட்டில் ஹார்ட் அட்டாக்ங்கிறது சீக்கிரம் வருது. வரது மாத்திரம் இல்லை, அது வந்து பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, அது முக்கியமான அவருடைய குடும்பத்தோட தலைவரை அது வந்து இதாகும்போது உயிரிழப்பு ஏற்படுத்தினா குடும்பத்தை சின்ன வண்ணமாகிடும். ஸோ இது பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியே பீக் லைஃப்பில் எஃபெக்ட் ஆகிறது. ஸோ மிக முக்கியமாக நம்ம அதை கருத்தில் கொள்ளணும், ஏன் இப்படி வருது அப்படின்னு. ரெண்டாவது, இது வியாதி வந்து மேலை நாடுகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வரது மாத்திரம் இல்லை ரொம்ப தீவிரமாக இருக்குது. இப்போ ரத்த குழாய் பார்த்திங்கன்னா 3 ரத்த குழாய் இருக்குது இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் கொடுக்குறது. ஒரு அட்டாக் வந்ததுன்னா ஒரு குழாய் தான் யூஸ்ஃபுல்லாக பாதிப்பாக இருக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 3 குழாயிலுமே பாதிப்பு, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே ரத்த குழாயில் பாதிப்பு அதிகம். இது வந்து நம்மளுடைய தனித்தன்மைன்னு சொல்லலாம். இந்தியாவில் இந்த மாதிரி யங் ஏஜ் குரூப்பில் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் சொல்லப்போனால் ஸ்மோக்கிங் தான் நான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் குப்பசாமி நாடு மருத்துவமனையில் ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். ஒரு வருஷத்தில் வர மாரடைப்பு வியாதி பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்கள அனலைஸ் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 250 பேஷண்ட்டுக்கு முதல் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிற ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 250 பேரை எடுத்துகிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் 20 விழுக்காடுகள், 20% வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இது ஒரு 1/5 சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் அப்படி இந்த இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு இந்த தனித்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 65% இவங்க வந்து ஸ்மோக்கர்ஸ், எந்த புகை பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க. புகைன்னா நான் சிகரெட்டை மாத்திரம் சொல்ல, பீடியும் ஒன்றும், புகையில் எந்த பழக்கமானாலும் சரி, ஊதிர் மூக்குப்படி போடுறதுனாலும் சரி, வாயில் மெல்றதுனாலும் சரி, சிகரெட் குடிக்கிறதுனாலும் எந்த விதத்துலையும் இந்த புகையில் பழக்கம் தான் முக்கியமான காரணம் 65%. ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா சுகர், டயபெட்டிஸ். மூணாவது வந்து உடல் பருமன். உடல் பருமன் ரொம்ப இப்போ கடந்த ஒரு 2 டிகேடாக சொல்லலாம் அதிக அளவில் நம்ம நாட்டிலையும் வளர்ந்து வருது. அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம். ஸோ இதே இந்த 40 வயசுக்குள்ளே இருக்கிற ஹார்ட் அட்டாக்கில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணமாக நாங்கள் பார்த்தோம். ஸோ நமக்கு முக்கியமாக எதுக்காக இதை பற்றி பேசுகிறேன்னா, இதை வந்து நம்ம தடுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம நாடு வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடு. ஒரு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து அவரை போய் ஒரு சிகிச்சை முதல் சிகிச்சை ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாம் பண்ணால் ரொம்ப செலவாகும். அவர் இண்டிவிஜுவல் லெவலில் ஃபேமிலி லெவலில் மட்டும் அது பெரிய பாதிப்பு இல்லை, கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு பர்டனாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம தடுக்கிறது எப்படி அப்படின்னா, அட்டாக் வராமல் பார்க்கணும். ஸோ அட்டாக் வராமல் பார்க்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். புகையிலை பழக்கம், டொபாக்கோ வந்து கண்டிப்பாக நிறுத்தணும், அறவே நிறுத்தணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா
இதுலேயும் ஆட் வருது. சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னாலும் சரி, எல்லா இது வந்து எவ்ரிடே நான் சொல்ல போனால் நியூஸ் பேப்பரில் வரணும். புகையிலை பழக்கம் உயிரை கொள்ளும் அப்படிங்கிறது எவ்ரிடே எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் போய் சேரணும். அது நல்லா எந்த விதமான இதில் அதை நம்ம மேக்ஸிமம் பரப்ப முடியும். அதை பரப்பினா டெஃபினட்டாக அதுலேருந்து நம்ம ஒரு ஹார்ட் அட்டாக் வர அந்த எண்ணிக்கையை குறைக்கலாம். உடல் பருமன் ரெண்டாவது காரணம். உடல் பருமனுக்கு இப்போ வந்து நம்ம சொல்கிற இந்த செடன்ட்ரி லைஃப், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது. இப்போ மாறி வரும் உலகில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலை நாடுகளோட கலாச்சாரம் நமக்கு வரதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் நிறைய விஷயங்கள். அதை தவிர இப்போ இங்கேருந்து ஒரு 10 அடி தாண்டி ஒரு இடத்துக்கு போய் நடக்கணும் அப்படின்னா நம்ம 2-வீலரில் போக முடியுமா, 4-வீலரில் போகணுமா பார்க்கணும். இதை நிறுத்தணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணணும். லிஃப்டில் போகாமல் ஸ்டெப்ஸில் போகணும். இங்கே எங்கள் ஆஸ்பத்திரிலேயே நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் லிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. முடிஞ்ச முடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும். இது உணவு கலாச்சாரம் மாற்றம் ரொம்ப ஆயிருக்கு. அந்த இல்லாமல் நம்ம எந்த மாதிரி உணவு உட்கொள்றவங்களுக்கு மிக முக்கியம். இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொழுப்பு சத்தில் ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ் ஃபேட் என்ன அப்படின்னா, இந்த டீப் ஃப்ரைட ஃப்ரோசன் ஐட்டம் சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக அந்த உணவு பதார்த்தத்தை வச்சுக்கிறதுக்கான வகையில் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் முறை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோஜினேஷன் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி ஒரு கொழுப்பு அதிகமாக உட்கொள்ளும் போது நம்ம கண்டிப்பாக இந்த இதய அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நம்ம தடுக்கணும். எந்த விதமான ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கினாலும் அதில் டிரான்ஸ் ஃபேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் சர்க்கரை. சர்க்கரைக்கு முக்கியமான காரணம் ஹை கார்போஹைட்ரேட் இன்டேக். நம்ம இப்போ ஏஷியன்ஸ் இந்தியன்ஸ் ஆசிட்ஸ் சவுத் ஏஷியன்ஸ் வந்து இந்த சர்க்கரையோ அல்லது இறுதி வியாதிக்கோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறவங்க, தெர் இஸ் அ ஜெனட்டிக் காம்பனண்ட் ஆச்சு, பரம்பரையாகவே நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி நம்ம பரம்பரையை மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி மாற்றக்கூடிய காரணங்களை நம்ம அட்ரஸ் பண்ணுறது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ சர்க்கரையில் உணவு கட்டுப்பாட்டில் சர்க்கரை ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். கார்போஹைட்ரேட்ஸ், சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸை முடிஞ்ச முடிய அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம நாட்டில் நான் சொல்கிற மாதிரி சிறு வயசில் சர்க்கரை அதிகமாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அட்டாக் வருதுனால அதை நம்ம பார்க்கணும். ரத்த அழுத்தம், மன உளைச்சல், அடுத்து ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட்னு சொல்லலாம். ஸோ அது நம்ம உணவு கட்டுப்பாடு ஒரு முக்கியம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக ரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஸோ அதுக்கு மேற்கொள்ளணும். மினிமம் ஒரு 30-40 minutes எவ்ரிடே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், வாக்கிங் எக்ஸசைஸ் த பெஸ்ட். அது சிறு வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது தான். பரம்பரையை மாற்ற முடியாது, வயசாகிறத மாற்ற முடியாது. ஸோ இந்த முக்கியமான காரணங்கள் நான் சொல்லக்கூடியது மறுபடியும் நம் சுருக்கமாக சொல்லப்போனால், நம்ம வளர்ந்து வரும் நாட்டில் மாரடைப்பு சிறு வயதினர், 40 வயதுக்கு உட்பட்டினர்கள் ஒரு 100%-20% இருக்குது. ஸோ இதை முக்கியமாக அது குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, புகைப்பிடிக்கிற பழக்கத்தை எந்த விதமான புகையில் யூஸ் பண்ணுறதுனாலும் அது நிறுத்தணும். உடல் பருமனை குறைக்கணும். டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் உணவு பழக்க வழக்கங்கள் அல்லது நடைமுறை பயிற்சி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதை பண்ணணும். மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் மிக மிக முக்கியமான காரணங்கள் நம்ம நாட்டில் சிறு வயதினருக்கு மாரடைப்பு வர தடுக்க வேண்டிய விஷயங்கள். நன்றி.